அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு இட்லி தோசைக்கு தக்கின ஒரு டேஸ்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி கொத்தமல்லி சேர்த்த ஒரு சட்னி, வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க அதை பற்றி எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த தக்காளி கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்கு பல்லாரி வெங்காயம், ஓரளவு பெரிய சைஸ் வெங்காயமாக இருக்கட்டும், ஒரு நாலு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறைய, ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். மல்லி இலையும் அதே மாதிரி ஒரு சின்ன கட்டில் ஒரு பாதி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி கொஞ்சோண்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி, ஓரளவு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மிளகாவத்தல் ஒரு அஞ்சு அல்லது ஆறு, உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அதை வந்து நல்லெண்ணெய் விட்டு அதை வந்து நம்ம வந்து எல்லாமே வதக்க போகிறோம். நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகாவத்தல் காரத்துக்கு தக்கன உங்களுக்கு கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ஆறு ஏழு மிளகாவத்தல் கிட்ட எடுத்துருக்கேன். ஓரளவு இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக போதும், ரொம்ப சின்ன துண்டு இஞ்சி போதும். இந்த சட்னி வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் நல்லா சாப்பிட்லாம், அந்த அளவு தான் சொல்கிறேன். உங்களுக்கு கூட குறைய வேணும்னா இதுக்கு அளவு வந்து கூடவோ குறைச்சோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாவத்தில் முதல்ல போட்டு அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதங்கணும். லைட்டாக மிளகாவத்தல் கொஞ்சம் நேரம் மாறட்டும், ரொம்ப கருகிற வேண்டாம். கொஞ்சம் நேரம் மாறினவுடனே நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து இந்த பல்லாரி அதெல்லாம் போட்டு நம்ம வந்து வதக்கணும். இருக்க பல்லாரியெல்லாம் நம்ம இந்த நாலு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கோம்னா அந்த பல்லாரியை வந்து போடணும். ரொம்ப சின்ன சின்னதாக நான் வந்து நறுக்கி வைக்கணும் தேவையில்லை, ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக, ரொம்ப பெருசாக வேண்டாம், ஓரளவு இந்த மாதிரி நீள வாக்கில் கொஞ்சம் பெருசு பெருசாக அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயில் போட்டு அந்த மிளகாவத்தலோடு சேர்த்து கொஞ்சம் மிளகாவத்தல் கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறினவுடனே அந்த பல்லாரி வெங்காயம், அப்புறம் அந்த இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கணும். அந்த வெங்காயத்தையும் அந்த இஞ்சியும் சேர்த்து போட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும். ரொம்ப வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும் அப்படின்னு தேவையில்லை. கொஞ்சம் அந்த நிறம் மாறி கொஞ்சம் அந்த ரொம்ப ரொம்ப வந்து திக்கு கலர்லாம் ஆக வேண்டாம், லைட்டாக அந்த வெங்காயத்தோட நிறம் மாறினா போதும். ரொம்ப வந்து கருகிற வேண்டாம், கொஞ்சம் நிறம் மாறினவுடனே நம்ம வந்து அடுத்து கருவேப்பிலை, ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை சேர்த்து அரைக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அது மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வந்து சாதாரணமாக இருந்தால் வெளியில் எடுத்து போடுறோம், இதை வந்து சேர்த்து அரைக்கும் போது அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை அடிக்கடி வந்து இந்த மாதிரி சட்னி இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது குழம்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தீயை வந்து ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம், ரொம்ப குறைச்சி வைக்க வேண்டாம், ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த மிளகாவத்தல், அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து தக்காளி, தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி, ஓரளவு பெரிய தக்காளி, அதை வந்து நல்ல அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு தக்காளியும் போட்டு நம்ம வந்து வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம வந்து அந்த சட்னிக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நீங்கள் கல்லுப்பு போட்டிருக்கேன், நீங்கள் டேபிள் சால்ட்டு கல்லுப்பு எதுனாலும் தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தக்காளியிலே சேர்த்து போட்டுடலாம், சேர்த்து நல்லா வதங்கும்போது தக்காளியெலாம் நல்லா சுருண்டு வதங்கிடும், அதனால் உப்பு முதலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சுருண்டு வதங்கணும், ஓரளவு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அந்த தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு கொஞ்சம் வேகணும், ரொம்ப குறைவாகணும் தேவையில்லை, நம்ம அரைக்க தான் போகிறோம். ஓரளவு அந்த தோல் வந்து கொஞ்சம் சுருண்டு வரணும், அந்த மாதிரி வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை, மல்லித்தலை வந்து ஒரு சின்ன கட்டு மல்லி இலையில் ஒரு பாதி அளவு எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதையும் சேர்த்து அந்த மல்லி இலையும் வந்து இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஹீட்லேயே வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே சேர்த்து அந்த மிளகாவத்தல், அப்புறம் இஞ்சி, பல்லாரி எல்லாமே, தக்காளி எல்லாமே, இந்த மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து உப்பும் சேர்த்து இப்போ வந்து ஓரளவு எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ வந்து ஓரளவு நல்லா கரெக்டாகிடுது. இப்போ வந்து நல்ல இதுப்பறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓரளவு எல்லாம் வதங்கிடுச்சு, இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆறணும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம வர மிக்சி ஜாரில் போட்டு வந்து நல்லா அரைக்கணும். சூட்டோடு வந்து போடக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஆறணும். இதுக்கு வந்து மிளகாவத்தல் போட்டால் தான் டேஸ்ட்டு, அதனால் மிளகாவத்தல் போட்டு பண்ணுங்கள். மிளகாய் விட மிளகாவத்தல் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு, நல்லா மையாக அரைச்சிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வேணால் விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் காட்டம்னா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது சட்னி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு
நல்லெண்ணெய் விட்டு தான் தாளிக்கணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அந்த கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதுக்கு வெங்காயம் போட்டு தாளிக்கணும்னு தேவையில்லை. விருப்பப்பட்டால் நீங்கள் வெங்காயம் போட்டுனாலும் தாளிச்சிக்கலாம். இது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தாளிசத்தை வந்து அந்த சட்னியில் போட்டுற வேண்டியதான். போடும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு மணமாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த தாளிசத்தை வந்து அந்த சட்னியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அதை கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசைக்கு சுட சுட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை அதுக்கப்புறம் அந்த மல்லி எல்லாம் போடும்போது அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் அந்த மணமும் வந்து வித்தியாசமாக நல்லாயிருக்கும். தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.